ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டி டச் யூடியூப் சேனல். பிளஸ் டூ தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து கருத்து கேட்ட பிறகு 2 நாட்களுக்கு பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும்னு ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றிய ஒரு செய்தி குறிப்பு வெளியிருந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் எப்படி கருத்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து அந்த கருத்து கேட்புக்கான 2 வழிமுறைகள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேரில் 18,000 பேர் தேர்வு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 705 பேர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் அதில் அப்டேட் பண்ணலன்னா உங்களுடைய ஓட்டிங்கை நீங்கள் அதில் அப்டேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் மின்னஞ்சல் மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், tnschooleju21@gmail.com அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க, 1-44-17 அப்படிங்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். இது வந்து அதை பற்றி வெளியிடப்பட்ட இன்றைய செய்தி குறிப்பு, தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் அவர்களின் செயல்முறைகள் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 7/6/2021 வரை ஊரடங்கு நடைமுறையில் உள்ளது. இச்சூழ்நிலையில் மாணவர்களுக்கு மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் கருத்துக்களை இணைய வழியாக 3/6/2021 அன்று தொடர்பு கொண்டு கேட்டறிந்து அதன் அறிக்கையினை இவ்வியக்கத்திற்கு அனுப்பிட தக்க வகையில் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்ன வழிமுறை எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்ல, ஆனால் இவங்க எல்லார்ட்டையுமே கேட்க போகிறாங்க. அதாவது மாணவர்கள்ட்டையும் கருத்து கேட்க போகிறாங்க, பெற்றோர்கள்ட்டையும் கருத்து கேட்க போகிறாங்க, கல்வியாளர்கள்ட்டையும் கேட்க போகிறாங்க, அந்தந்த பள்ளி ஆசிரியர்கள்ட்டையும் கேட்க போகிறாங்க. அது எப்படி அப்படின்றத சொல்லலை. ஆல்ரெடி அதோட ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அது அதில் மெயில் பண்ணணும் அப்படின்னம்னா தாராளமாக மெயில் பண்ணலாம். டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய சஜஷனை இதே வீடியோவில் கமெண்ட்டாகவும் டைப் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது மறக்காமல் நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ.